கண்களை மூடி அமைதியாக கேட்டு பாருங்கள். உங்களுக்காக சில நிமிடங்கள். காற்றுக்கு இலைகள் அசைகின்றன, மலர்கள் அசைகின்றன, செடிகள் அசைகின்றன, கொடிகள் அசைகின்றன, மரங்கள் கூட அசைகின்றன, ஆனால் மலைகள் அசைவதில்லை. அசைவது பலவீனத்தை காட்டுகிறது, அசையாதது உறுதியை காட்டுகிறது. சலசலவென்று பேசுகின்றவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும், சொற்பொழிவாளனாக இருந்தாலும் தன் பலவீனத்தை காட்டிக்கொள்கிறான். மௌனி முட்டாளாக இருந்தாலும் பலசாலியாக காணப்படுகின்றான். சும்மா இருப்பதே சுகம் என்றார்கள். பேசாமல் இருப்பது பெரும் திறமை. பேசும் திறமையை விட அது மிகப்பெரியது. அதனால்தான் ஞானிகளும் பெரிய மேதைகளும் குறிப்பிட்ட சில காலங்களில் மௌன விரதம் இருக்கின்றார்கள். ஒன்றை சொல்ல வேண்டும் என்று விரும்பி அதை சுருக்கமாக தெளிவுபடுத்துகின்றவன் பெரிய மரியாதையை பெற்று விடுகின்றான். சிறிய விஷயத்தை கூட வளைத்து வளைத்து பேசுகின்றவன் கேலிக்கு ஆளாகின்றான். ஞானிகள் சில விஷயங்களை கூறுகின்றார்கள், அவை பொன்மொழிகளாகி விடுகின்றன. பைத்தியக்காரர்கள் 10,000 பேசுகின்றார்கள், அவை சீந்துவாரில்லாமல் போகின்றன. கோயிலில் இருக்கின்ற சிலை வருகின்ற பக்தனிடமெல்லாம் பேசத் தொடங்குமானால் பக்தனுக்கே அலுப்பு தட்டிவிடும். கோயிலுக்கு போனால் அந்த சாமி நம்மை விடாதையா, உயிரை வாங்கிவிடும் என்று பேச தடைப்பட்டு விடுவான். அது மௌனமாக இருக்க இருக்க பக்தன் தான் பேசுகின்றான், பாடுகின்றான், புலம்புகின்றான். ஆறாவாரங்கள் வெறும் மயக்கங்கள். அரசியல்வாதியின் கூச்சல் வேறு வேலை இல்லாதவன் புலம்பல். தொண்டை தண்ணீர் காய வைப்பதில் என்ன லாபம்? இவர் கொஞ்சம் பேச மாட்டாரா என்று உலகத்தை ஏங்க வைக்க வேண்டும். பேசத் தொடங்கினால் உலகம் கூர்ந்து கேட்க வேண்டும். பிரெஞ்சு மொழியில் ஒரு வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் உண்டு, ஆங்கில வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் வரும். தமிழில் வார்த்தைகள் 4-5 அர்த்தங்களை தரும். ஆனால் மௌனத்தின் அர்த்தம் எல்லையற்றது. பேசாமல் இருப்பவனே பெரிய விஷயத்தை சொல்பவன், பேசிக்கொண்டிருப்பவன் ஞான கிருக்கன். ஏராளமான வரிகளை கொண்ட இலக்கியங்களை விட 7 வார்த்தைகளில் அடங்கிவிட்ட திருக்குறள் உலகத்தையே கவர்ந்து விட்டது. காலங்கள் தோறும் துணைக்கு வருகின்றது, நிலையான தத்துவத்தை சொல்கின்றது. ஆரோக்கியத்திற்கு மௌனம் மிக அவசியம். தவம் புரிகின்றவன் ஓம் நமசிவாய என்ற வார்த்தையை கூட சொல்வதில்லை. மௌனமாக இருப்பவனுக்கு ஆகாரம் குறைவாக இருந்தால் கூட போதும். அதிகம் பேசுவதால் அடிவயிறு சூடாகிறது, தேனி அதிகம் கேட்கிறது, அதன் மூலம் உடம்பு பெருத்து விடுகிறது. சில மனிதர்கள் ஆளை பிடித்தால் விடமாட்டார்கள், அறுத்தெடுத்து விடுவார்கள். சிலர் ஒலிப்பெருக்கியை பிடித்தால் விடமாட்டார்கள். குடிப்பவர்களோ ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்வார்கள். மதுவையும் மங்கையையும் கூட மௌனமாக ரசிப்பதில் உள்ள சுகம் சலசலவென்று பேசுவதில் இல்லை. நிறைய பேசுகின்றவன் தன் வார்த்தைகளாலேயே காட்டி கொடுக்கப்படுகிறான். அவனை கண்டாலே பலரும் ஓடி ஒளிகின்றார்கள். இப்படிப்பட்ட அருவிகளிடம் இருந்து தப்புவதற்காகவே சித்தர்களும் முக்தர்களும் மலையில் தங்கி கொண்டார்கள். காதலில் கூட ஜாடையில் இருக்கின்ற சுகம் வாய்மொழியில் இல்லை. மனிதர்களை விட பல மிருகங்களுக்கு அதிக வயது, அவற்றை விட மரங்களுக்கு அதிக வயது, அவற்றை விட மலைகளுக்கு அதிக வயது. காரணம், அவை பேசாமலும் அதிர்ச்சி அடையாமலும் இருப்பதே. மௌனத்தின் சக்தியை உணர்ந்துதான் இந்துக்கள் தவம் புரிந்தார்கள், நிஷ்டையில் அமர்ந்தார்கள், மௌன விரதம் மேற்கொண்டார்கள். நீண்ட நாள் பேசாமல் இருப்பது என்பது ஒரு வகை சமாதி நிலை. அதை மேற்கொண்டவன் ஞானத்தை தேடினால் அது நிச்சயமாக கிடைக்கும். எனவே இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் ஞானம் கிடைக்கும்.